Hi, good morning ladies and gentlemen. This is our Vjmari. In the video, we will talk about the Wild Aquarium Dallas. In the video, we will talk about the கடல் விலங்குகள், காட்டில் உள்ள விலங்குகள், அது மட்டும் இல்லாமல் பாலைவனத்தில் உள்ள விலங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் ஒரு பில்டிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காடு மாதிரியே வந்து பிரம்மாண்டமாக வந்து ஏற்பாடு பண்ணி அதில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு கடலில் உள்ள விலங்குகளை பார்க்கும்போது ஒரு கடல்லே வந்து நீங்கள் அப்படியே கடலில் ஃபீல் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி காட்டில் உள்ள விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா காட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அட்மாஸ்பியர்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காடு கிடையாது, இது வந்து ஒரு உள்ள போயிட்டு இருக்கோம். நானும் என்னுடைய நண்பர் சிவாவும் தான் போனோம். நல்லா அந்த வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் உள்ளே போனோடனே ஒரு அருவி, ஒரு காட்டில் வந்து ஒரு அருவி வந்து கொட்டுறது மாதிரியே வந்து இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல சத்தத்தோடு அது கொட்டி அருவி வந்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை கடந்து அப்படியே உள்ளே போகும்போது சின்ன சின்ன விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அறையில் வந்து வச்சுருந்தாங்க. அறைனா வந்து என்னென்னா காட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பிளான் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு மயில் மாதிரி ஒரு கோழி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது வந்து வான் கோழியாக என்ன கோழின்னு தெரில, ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அது சின்னதாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே கடந்து போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் சின்ன சின்ன பறவைகள் இதெல்லாம் இருந்துச்சு. வாங்க லெட்ஸ் பார்ப்போம். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன அறைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பறவைகள் இருக்கும், சின்ன குருவி இருக்கும். அது ரியல் காட்டில் வந்து எப்படி இருக்குமோ அது வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. பாருங்கள், சின்ன குரங்கு இருந்துச்சு. குரங்கு வந்து ரொம்ப அழகாக அது ரெண்டு ஜோடி குரங்குகள் வந்து அப்படியே முடிச்சு இருந்துச்சு. ஆனால் இது மாதிரி குரங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலரான இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரில் வந்து அதோட முடியெல்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, பின்னாடி பிளாக்ல இருக்குது, முகம் வந்து பிளாக்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே கடந்து போயிட்டுருந்தோம். போகும்போது அந்த இருக்கு பாருங்கள், தண்ணி இருக்கா, அந்த தண்ணியில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு கடல் சிங்கம் இருக்குது. கடல் சிங்கம் அந்த பாருங்கள், அது அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு பல்ட்டியெல்லாம் அடிச்சுட்டு இருந்துச்சு. சுற்றி பாருங்கள், நான் கிட்டக்க போயிட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணிவிட்டேன். அங்கே வந்து ஓப்பனில் தான் அது வச்சுருக்காங்க, வேறு எதுவும் பார்த்தீங்களா ஜம்ப் ஆகுதா, நான் பயந்துட்டேன். சரி என்ன தான் வந்து பிடிக்க போகுதுன்னு பார்த்தா, அங்கே பாருங்கள் எஸ்கேப் ஆகிட்டேன்னா என்ன தான் பிடிக்க போகுதுன்னு பார்த்தா அது பக்கத்தில் வந்து மீன் துண்டு வந்து கட் பண்ணி அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மீன் துண்டை எடுத்துகிட்டு ஓடிச்சு, ஓடி போய் அதை சாப்பிடும் பாருங்கள். அப்படி கடிச்சு ரெண்டு கையில் வந்து நம்ம வச்சுட்டு அது அழகாக சாப்பிடும். அந்த சாப்பிட்றது பார்த்திங்களா, சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. நான் பயந்துட்டேன், ஐயோ மேலே வந்து கடிச்சிருமோ என்னமோன்ட்டு பயந்துட்டேன். மறுபடியும் அங்கே உள்ள ஸ்டாஃப்கிட்ட கேட்டேன், ஏ இது வந்து மேலே வந்து கடிச்சிருமான்ட்டு. இல்லை இல்லை அவ்வளோ தூரம்லாம் அது ஜம்ப் ஆகாது, அது வந்து அந்த தண்ணியில் மட்டும்தான் அது வந்து ஜம்ப் ஆக முடியும், மேலே வந்து ஜம்ப் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மனசை கொஞ்சம் தைரியம் படுத்திக்கிட்டு அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதை கடந்து போகலான்னு பார்த்தா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கிளி, கிளி வந்து ஒரு ரெண்டு மூணு கிளி இருந்துச்சு. கிளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் கிளி கிடையாது, அது ஒரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியில் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ரெட் கலர் இருக்கும். எல்லா கிளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் தானே வந்து ரெட்டாக இருக்கும், இது வந்து பின்னாடி வந்து ரெட்டாக இருந்துச்சு. பட் நல்லா அழகாக இருந்துச்சு. ஒரு வாத்து மாதிரி வந்து நான் போகிற இடத்துல நின்றுச்சு. நின்று ஃபோட்டோ எடுக்க சொன்னால் அண்ணன் வந்து வீடியோ எடுத்தார். ஸோ இட்ஸ் ஓகே. அது முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக நடந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப அந்த காட்டில் இருக்கிற மாதிரியே அந்த சின்ன சின்ன இது என்ன இது குரங்கா, குரங்கு மாதிரி ஒன்று இருந்துச்சு சின்ன, ஒரு அதுவும் ஒரு விலங்கு தான். அது வந்து அந்த மரத்தில் இருந்துச்சு. அது பக்கத்தில் சின்ன சின்ன குருவிகள் பறவைகள்லாம் இருந்துச்சு. அந்த
குரங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து வரும்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பறவைகள்லாம் அப்படியே கூண்டில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. கூண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூண்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்ல, பெரிய கூண்டாக இருக்கும். அந்த கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகான பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருப்பாங்க. இது மாதிரி பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம சில நேரங்களில் வந்து பார்த்துருக்கலாம், ஏன்னா வந்து ரொம்ப அரிதாக வந்து இருக்கும். எப்போது நம்ம வந்து எல்லாம் நம்ம காக்கா குருவி இதெல்லாம் பார்க்குறது மாதிரி இந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து நம்ம எப்போதுமே பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், பார்த்து அதை ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைப்போம், ஆனால் அது பறந்து போயிடும், மறுபடியும் அதை பார்க்கலாம்னு நினச்சா பார்க்க முடியாது. ஆனால் அது மாதிரி கலர்ஃபுல்லான பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு அக்வேரியத்தில் வந்து அழகழகாக தனித்தனி அறைகளோடு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அது ஒரு இயற்கையோட ஒன்றி இயற்கையோட இயற்கையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு காட்டில் போன ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1.5 hours வந்து உள்ளே இருந்தோம். உள்ளே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு அமேசான் காடு இல்லை நம்ம ஊரில் உள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் ஒரு காட்டில் வந்து போனீங்கன்னா பறவைகள் விலங்குகள் இது எல்லாமே வந்து இருக்கும். பறவைகள் விலங்குகள் நிறைய உயிரினங்கள் இது எல்லாமே வந்து இருக்கும். சில உயிரினங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. சில உயிரினங்களை வந்து நம்ம பக்கத்தில் போய் பார்க்கும்போது பயத்தை வந்து ஏற்படுத்தும், ஏன்னா சிங்கம் புலி கரடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஈஸியாக பார்க்கலாம், ஆனால் நேரில் வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்ங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு அக்யூரியத்தில் வந்து போய் போய் பார்க்கும்போது அது உண்மையான ஒரு ஃபாரஸ்டில் உள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறத விட அந்த விலங்குகளை வந்து நம்ம பக்கத்தில் இருந்து அருகில் இருந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ஒரு இந்த குருவிகள் பறவைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச் கிச் கிச்சுன்னு கட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் அண்ட் ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. ஒரு இவ்வளோ பெரிய சிட்டி மெட்ரோ சிட்டி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனி டைமும் சப்தம் சவுண்டு லைஃப்பு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் அது மாதிரி ஒரு அக்யூரியத்தில் வந்து போகும்போது ஒரு மன அமைதி வந்து கிடைக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஃபீலிங் வந்து உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறதில் வந்து பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி படுறேன். மற்றபடி எப்படி சொல்லணும்னா ஓகே. ஸோ நான் அதை கடந்து அப்படியே போயிட்டுருக்கும்போது சின்ன சின்ன குளங்கள் குட்டைகள் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் இருக்குது, ஆமைகள் இருக்குது, நிறையா முதலையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் வகையான முதலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்த்துட்டு அவங்க நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஒரு குருவி மாதிரி வச்சுருக்காங்க, அதை வந்து கூண்டு போட்டு அதுக்கு இயற்கையான தண்ணி மாதிரிலாம் வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. இந்த கைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு புக்கு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து அந்த புக்கில் வந்து ஒவ்வொரு பறவையோட நேம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் எங்கே எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்ஸை வந்து வச்சு நம்ம பார்த்துட்டு போனோம்னா அங்கே என்ன பறவை எந்த நாட்டிலேருந்து அது வந்துருக்கு, அது வந்து எவ்வளோ நாள் வந்து உயிர் வாழும், எந்த காட்டில் இருந்துச்சு, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பெரிய முதல்ல ஒன்று பக்கத்துலேயே படுத்துருப்பாருங்க. பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி தான் இருந்துச்சு, பட் வந்து அது வந்து உயிரோடு இருக்குது. புறா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இருக்குது, அது ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, பட் உள்ளே இருக்குது, நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்களேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு. குரங்குலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது, ரொம்ப பெரிய சைஸான குரங்கு தானே நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. குட்டி குரங்கு கிடையாது, அது பெரிய குரங்கு அப்படி தான் இருக்குது. அதோடய சைஸ் வந்து ரொம்ப சின்னது, அது மேலே மலை மாதிரி இருந்துச்சு, அதில் சின்னதாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அந்த குரங்கு இருக்கிற அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளி பறவைகள் அதுவும் இருக்குது, அதோட சேர்த்து வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பச்சை கிளிகள் வந்து அழகாக வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. அது வந்து பார்ப்போரை வந்து ரொம்ப ரசிக்கிறது மாதிரி அது இருந்துச்சு. நிறைய அங்கே வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கிளியை வந்து பார்த்து அதை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பார்க்குற இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு மேலே வந்து காடு மாதிரி இருக்குது, அது கீழே உள்ள இது வந்து அடி கீழே உள்ள ஃப்ளோரு. கீழே உள்ள ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் உள்ள வாழ்கிற மீன்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கம்பார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. கடலில் உள்ள தண்ணி வச்சு அதில் உள்ள மீன்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில் கிடைக்கிற டிஃப்ரெண்ட்டான மீன் வகைகள் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தனித்தனியாக வச்சுருந்தாங்க.
அது வந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் இது மாதிரிலாம் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. நம்ம கலர் மீன்கள் வந்து கண்ணாடி குடுவையில் வந்து நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கதை பார்த்துருப்போம். ஆனால் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, இந்த தொட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டி, சின்னது கிடையாது. பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கடல் உள்ளே நம்ம போய் பக்கத்துலேயே இருந்து பார்க்குறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஷார்க்கு இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பம்பானோ ஃபிஷ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாஷா இது மாதிரி நிறையா ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டுனா மீன் இருந்துச்சு, சால்மான், இது எல்லாமே எல்லா மீன்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்துச்சு. ஸோ இந்த மீன், சில மீன்கள் மட்டும் இல்லாமல் கடல் வாழ் உயிரினங்கள் இதெல்லாம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி கடந்து உள்ளே போகும்போது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகள், முயல், அது மட்டும் இல்லாமல் பாம்பு, இது எல்லாமே வந்து இருக்குது. அது நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க, நான் காமிக்கிறேன். ரொம்ப விஷம் வாய்ந்த பாம்பெல்லாம் வந்து இங்கே இருக்குது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், இது மாதிரி பாம்புகள்லாம் வந்து அங்கே இருக்குது. ஆனால் அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அது கண்ணாடியில் தான் போட்டு வச்சுருக்காங்க. அது கண்ணாடியை வந்து கண்ணாடி தடுப்பை தாண்டி விட்டு வந்து நம்மளை வந்து எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு பயம் வந்து அதை பார்க்கும்போது ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த பார்க்குற அந்த மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பாம்போட கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருக்குது. கட்டு விரியன், கண்ணாடி விரியன் அது மாதிரி சொல்லக்கூடிய அது ஒரு வகையான பாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். என்னத்தில் இருக்கும்னா பாலைவனத்தில் இருக்குது. அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு பாம்பு. இது மாதிரி நிறைய பாம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா விஷம் வாய்ந்த, ரொம்ப கொடூரமான விஷம் வாய்ந்த பாம்புகள் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பெரிய ஒரு மலை அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க, அதில் வந்து பாம்பு வந்து இருக்குது பாருங்கள், தெரியுதா? அந்த ஊர்ந்து போகுது பாருங்கள், அதுவும் ஒரு பாம்பு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பாம்பு. பாலைவனத்தில் வந்து எப்படி மணல் ரொம்ப ட்ரையான பிளேஸாக இருக்குங்களோ அது மாதிரி இதுவும் ஒரு ட்ரையாக இருக்குது. அங்கே உள்ள அந்த பாலைவனத்தில் இறந்த பழைய எலும்பு கூடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்போட போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாம்பு ஊர்ந்து போகிறத வந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கண்ணாடி தடுப்பை மீறி வந்து அது எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால தைரியத்தோடு பார்த்துட்டு இருந்தோம். சிறப்பாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு அரிதான ஒரு விஷம் வாய்ந்த கொடூரமான பாம்புகள்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த அக்யூரியத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அக்யூரியம் $29 ப்ளஸ் டாக்ஸ் உள்ளே போகும்போது ரியலி ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கடல், காடு, மலைகள், பாலைவனம், இதில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் வந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மன மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ கொடூரமான பாம்புகள் எல்லாம் இருக்காங்கிறத பார்க்கும்போது ரொம்ப எப்படின்னா ஒரு த்ரில்லிங் மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பில்டப் போகிறோம்னு நினைக்காதீங்க. உண்மையிலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே அமைந்திருக்கு. அது வந்து பார்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை கடந்து வந்து அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓநாய் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடியது தான். பாலைவனம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல், ரொம்ப தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது, பயங்கர ஹாட்டான ஒரு பிளேஸில் இருக்கும். அங்கே உள்ள எல்லா உயிரினங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விஷம் வாய்ந்ததாக இருக்கும். பாம்பு மட்டும் கிடையாது, ஓநாய், அங்கே உள்ள சின்ன பல்லி எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விஷம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ நம்மளும் பாலைவனத்துக்கு போகக்கூடிய சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வி சப்போஸ் டு பி வெரி கேர்ஃபுல், we have to be wear safety shoes, this, that. ஸோ அது மாதிரி நம்ம வந்து பாலைவனத்துக்கு போகிறது மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முதலை கிடையாது, முதலையோட குட்டி மாதிரி இருக்குது. குட்டினா முதலையோட குட்டின்னு நினச்சிக்காதீங்க, இது ஒரு வெரைட்டி. ஸோ முதலையிலே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்கள, அது இது ஒரு வெரைட்டியான ஒரு முதலை. கீழே தண்ணி இருந்துச்சு, ஆனால் தண்ணியில் வந்து அந்த முதலை இல்லாமல் அது மேலே ஒரு சின்ன கல் மாதிரி இருந்துச்சு. அந்த கல் மேலே வந்து அது படுத்துருக்கு. அது பார்ப்போரை வந்து கவனத்தை ஈர்த்தது.
இந்த அக்யூரியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வந்து மக்களை வந்து கவர்ந்தது, அங்கே உள்ள பார்வையாளர்களை வந்து கவர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென் நாரை தான். ஓகேங்களா, நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து நாரையெல்லாம் வந்து பார்த்துருப்போம், ரொம்ப உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ஹைட்டான உயரத்தில் வந்து பறக்கும். ஆனால் நம்ம நினைப்போம் இந்த நாரைகள்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் வந்து அது வந்து நம்ம தரையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொரு நாரையும் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. பட் அந்த நாரையோட கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நாரை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலேருந்து வந்துச்சுன்னு தெரில, மேபி ஆஸ்திரேலியா அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாரை வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்ப்போரை வந்து ரொம்ப கவனத்தை வந்து ஈர்த்தது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னது ஒரு கொக்கு மாதிரி இருக்குது, அந்த கொக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க, அதை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களிடம் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜயமாரி. பாய், தேங்க்யூ.